வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நம்ம இஞ்சி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. இஞ்சி வந்து ஒரு 150 கிராம், நல்லெண்ணெய் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். சிவப்பு மிளகாய், நீட்ட மிளகாய் வந்து ஒரு 12 எடுத்து வச்சிருக்கேன். லெமன் சைஸில் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், பெரிய லெமன் சைஸ் அளவு புளி. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் இந்த கடாயை வச்சுருக்கேன். இதில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். அப்போ இப்போ இதில் அந்த இஞ்சியை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம். 5 நிமிஷம் இஞ்சி வந்து வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து மிளகாவே போட்டுக்கலாம். இதோட எடுத்து வச்சு இந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்குங்க போதும். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டேன். இப்போ தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி நான் எடுத்துகிட்டு வரேன். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கடாயில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சு இந்த எண்ணெயை வந்து ஊற்றிடுறேன். ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. தொக்குக்கெலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோம்னா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சோம்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நான் கரைச்சி வச்சிருந்தேன் அந்த புளி, லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து ஊற்றிடலாம். அடுத்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஊற்றுங்க. இதோட பச்சை வாசனை போட்டு 1-5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுடலாம். இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் வந்து நல்லது. தலைவலி கூட இஞ்சி வந்து கேட்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு அது வந்து கெட்டியாகும். அது வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க. அப்பப்போ நடுவு நடுவில் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இது தயிர் சாதத்துக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்கும் இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் கூட இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இன்னும் சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இது அடுப்பில் இருக்கணும். இப்போதான் இந்த சைடில் எல்லாம் எண்ணெய் வறுத்து பண்ணேன். இப்போ நான் வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும்
பெருங்காயமோ அதை ரெண்டையும் இப்போ வந்து போட்டுறேன். அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் வெல்லம் போடுறேன், அது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதே மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.